ஓ ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு இங்கே என்ன சொல்லுது, புதுசாக எனக்கு ப்ராஜெக்ட்னு என்னென்னு அப்படின்னு தெரியாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பாருங்கள், ஏன்னா அப்போ தான் புரியும். சரியா? சில டைம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரியாது, அதுக்காக ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெளிவாக புரியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறது யார் அப்படின்னா என்னோடய சீனியர், ஓகேவா? ஸோ அவர்கிட்ட வந்து ஆல்ரெடி 2-3 ஆர்டிகிள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட தான் நம்ம இப்போ எப்படி பண்ணலாம், எப்படி ஒரு கைடு எப்படி சூஸ் பண்ணலாம், லைக் த நிறைய கொஸ்டின் அவர்கிட்ட நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்ல போகிறாரு, அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவர் அனுபவத்தில். சரிங்களா? ஸோ ஸ்டேடியூன் வாங்க போகலாம். என் பேர் ராம் நாராயணன். ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மை பிஃபார்ம் டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மசூட்டிக்ஸில் பிஜி பண்ணலான் இருக்கேன். ஸோ மகேஷ் வந்து ப்ராஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ராஜெக்ட்னா என்ன, அதில் இருக்க ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, எப்படி அதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு என்டையராக இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ப்ராஜெக்ட்? ஸோ அதை பற்றின ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, யூஸ்வலாக நம்ம ஸ்கூல்ஸில் வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்போம். லைக் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ஆஸ் அ ப்ரோட்டோடைப்பாகவோ இல்லை ஒரு ஒர்க்கிங் மாடலாகவோ பண்ணியிருப்போம். ஒரு தர்மாக்கோலில் வந்து சும்மா சின்ன ஒரு மினி லெவலில் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்லேயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரி தான், பட் நாட் கம்ப்ளீட்டாக அது மாதிரி கிடையாது. இட்ஸ் அ நெக்ஸ்ட் லெவல். ஸோ இங்கே நம்ம ஸ்கூல்ஸ் பண்ணுறத விட நெக்ஸ்ட் லெவலில் போய் பண்ணுறது தான் நம்ம இந்த அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட். அல்டிமேட் எய்ம் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம் அண்ட் ஃபைண்டிங் அவுட் த சொல்யூஷன் ஃபார் இட். ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், தென் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று, இந்த ப்ராப்ளம்ஸ் விச் ஆர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் அவர் கம்யூனிட்டிஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டில் வந்து சில டிசீசஸ்க்கு வந்து வி ஹாவ் ட்ரக்ஸ் ஒன்லி ஃபார் ட்ரீட்மெண்ட், நாட் ஃபார் த கம்ப்ளீட் க்யூர் ஆஃப் த டிசீஸ். அண்ட் சில டிசீசஸ்க்கு வந்து வி ஹாவ் ட்ரக்ஸ் ஒன்லி ஃபார் சப்போர்ட்டிவ் கேர். இது ப்ராப்ளம்ஸ் விச் ஆர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். ப்ராப்ளம்ஸ் விச் ஆர் கோயிங் டு கம் இன் த ஃபியூச்சர், ஸோ அதுக்கு ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக இப்போயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபியூச்சரில் வந்து த காஸ்ட் ஆஃப் இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் வில் இன்க்ரீஸ் ஹியூஜ்லி. ஸோ அது ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் ஃபியூயல், இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஸோ மெனி கம்பெனிஸ் லைக் டெஸ்லா ஆர் ஒர்க்கிங் ஆன் எலக்ட்ரிக் கார்ஸில் வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஆன். இது வந்து ப்ராப்ளம்ஸ் இன் ஃபியூச்சர். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ நிறைய பேர் பண்ணுற மெயின் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தே ஃபோக்கஸ் ஆன் தி ஐடியா. ஸோ டேரெக்டாக அவங்களோட ஐடியாவை நம்ம எங்கேயாவது ஃபிட் இன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ தே கோ ஃப்ரம் தி சொல்யூஷன் டு ப்ராப்ளம், நாட் ஃப்ரம் ப்ராப்ளம் டு சொல்யூஷன். ஸோ அப்படியே ரிவர்ஸில் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பண்ணுற பெரிய மிஸ்டேக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டேப்லெட் வந்து விச் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் த மார்க்கெட் ஆஸ் அ ரெட் கலர் கோட்டட் டேப்லெட்டாக இருக்குது அப்படின்னா, அது ஜஸ்ட் நம்ம இது பண்ணி நம்ம ஒரு எல்லோ கலர் கோட்டடாக பண்ணுறோம் அப்படிங்கிறது, இட் ஹாஸ் நோ பெனிஃபிஷியல் எஃபெக்ட் ஃபார் எதர் தி கன்சியூமர் ஆர் ஃபார் தி மேனுஃபேக்சரர். ஸோ எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இதில் கிடையாது இந்த ஐடியாவில். தென் ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்டோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்ம்ஸாக இருக்கும். ஒன்று, த ப்ராஜெக்ட் கேன் ரிசல்ட் இன் அ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அனிமலில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரும், ஒரு டேட்டா கிடைக்கும். ஸோ எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜில் எனக்கு இவ்வளோ ஈல்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். இது ஒரு ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளான்ட் எடுத்து அதுக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரெடிஷ்னல் கிளைம் இருக்கலாம். லைக் இப்போ வந்து டர்மரிக் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து வூண்ட் ஹீலிங் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இட்ஸ் ப்ரூவன். ஸோ ஜஸ்ட் நம்ம எடுத்திருக்கோம், இது வரைக்கும் யாருமே அதை செக் பண்ணல அப்படின்னா, ஸோ நம்ம அதை எடுத்து உண்டியில் ஆக்டிவிட்டி உண்மையால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் டெஸ்ட் இட் ஓவர் இட். தென் இன்னொன்று வந்து, அஸ் அ கம்ப்ளீட் ப்ராடக்ட், ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வராது. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளான்ட்டில் வந்து ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்டில் டெஸ்டிங்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ ஒரு நியூ ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்காக அதை எப்படி கொண்டு போகலாம்? ஸோ அது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் ப்ராடக்ட். ஸோ ஒரு டோசேஜ் ஃபார்மை மாற்றி அதை கமர்ஷியலைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ரெண்டு ஃபார்ம்ஸ், ஒன் அஸ் அ ரிசல்ட் அண்ட் ஒன் அஸ் அ கம்ப்ளீட் ப்ராடக்ட் ஆர் அ யூஸ்ஃபுல் மெட்டீரியல். ஸோ தீஸ் ஆர் தி டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஒரு ரெண்டு மேஜர் டேர்ம்ஸ் இப்போ ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒன்று வரும். ஒன்று வந்து இன்வென்ஷன் ஆர் டிஸ்கவரி, இன்னொன்று வந்து இனோவேஷன். ஸோ இன்வென்ஷன் ஆர் டிஸ்கவரி அப்படிங்கிறது, இட்ஸ் அ டிஸ்கவரிங் ஆஃப் அ நியூ ப்ராடக்ட். ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராஜெக்ட். யூஸ்வலி
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவிட்க்கு மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்க, இட்ஸ் அ டிஸ்கவரி, ஒரு புதுசாக விஷயத்தை கண்டுபிடிக்கிறது சன் இன்வென்ஷன். கோயிங் ஆன் டு இனோவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் இனோவேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஒரு விஷயத்தில் வி ஆர் ஆடிங் ஆன் சம்திங். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஸோ சம் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிச்சி, பட் இட் ஷுட் பி எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் அண்டு நம்ம பப்ளிக்கு வந்து சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறோம். ஸோ இதுக்கு இனோவேஷனுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி ஒரு டேப்லெட்டை வந்து மார்க்கெட்டில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, சே ஃபார் அ பேரஸ்டமால் டேப்லெட். ஸோ அதில் நம்ம ஏதாவது இனோவேஷன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சேஞ்சிங் த இன்க்ரீடியண்ட், ஸோ இன்க்ரீடியண்ட்டை லைக் ரா மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணி அதோட பயோஅவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறோம், இல்லை ஏற்கனவே ஒரு ஓரலி டிஸ்போசபிள் டேப்லெட்டை வந்து வி ஆர் சேஞ்சிங் இன்டு அ நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், NDDS டோசேஜ் ஃபார்மாக டிஃப்ரெண்ட் டோசேஜ் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணுறோம், அது வந்து இட்ஸ் அன் இனோவேஷன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துமே வி ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து ஒரு புதுசாக எதாவது கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி சொசைட்டியில் என்ன தேவை அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்க மெட்டீரியலில் எதாவது நம்ம டிங்கரிங் வேலை பார்த்து ஒரு பொருளை உபயோகமாக ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறது தான் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ இது வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன், பட் ஆனால் அந்த டேர்மாக எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா அண்ணா சொன்ன மாதிரி தான் கரெக்டாக இருக்கும், சரியா? இன்னும் புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், புரியும், ஓகேவா? ஸோ வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ப்ராஜெக்ட் அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஐடியாஸ், அப்புறம் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ், ஸோ அப்ஸ்ட்ராக்டு, ஆர்டிகல்ஸு, ஜேர்னல்ஸு, இப்படி இப்படி நிறைய போகும், இதெல்லாம் பார்க்கலாம், ஓகேவா?